அண்மை செய்தி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தினசரி கொலை நடப்பது வாடிக்கையாக உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்திருக்கக்கூடியதில் பதிவிட்டிருக்கதாவது, குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தினசரி கொலை நடப்பது வாடிக்கையாக உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தினசரி கொலை நடப்பது வாடிக்கையாக உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்திருப்பதாவது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கையானது எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.